ஹாய் கைஸ், யூஸ்வலாக நம்ம வீடியோவோட இன்ட்ரோ சென்னை சென்ட்ரல் சென்னை எக்மோர் தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பெரம்பூர் ரயில் நிலையத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இன்றைக்கி செம்ம ஸ்பெஷலாக ஒரு ட்ரெயின் ஜேர்னிங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் கூட அதை பற்றி பேசியிருக்கோம், ஏன் இந்த விஷயம் இல்லைன்னு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது நிறைவேறியிருக்கு. சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பல மக்களுடைய கோரிக்கையாகவும் கனவாகவும் இருந்திருக்கிறது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அது நடந்துருச்சுங்க. டைரக்ட் ட்ரெயின் சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு டைரக்ட் ட்ரெயினை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஓடிட்டுருக்கிற ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். புருலியா எக்ஸ்பிரஸ், நிறைய பேருக்கு இந்த புருலியா எக்ஸ்பிரஸ் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். புருலியா டு விழுப்புரம் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயினை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரூட்டு மாற்றி திருவண்ணாமலை வழியாக போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னையில் பெரம்பூர் வழியாக போகக்கூடியது. ஸோ சென்னை சென்ட்ரல் சென்னை எக்மோர் நம்ம ஏற முடியாது, பெரம்பூர் வழியாக தான் போகும். பெரம்பூர் ஸ்டாப்பிங் மட்டும்தான், ஏன்னா அது வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருது, விஜயவாடா ரூட்டில் வந்து அப்படியே பெரம்பூர் வழியாக போகுது. ஸோ நான் ரூட்லாம் சொல்கிறேன் தெளிவாக, எந்த ரூட்டில் போகுது, எவ்வளோ நேரத்தில் போகுது, என்ன டைமிங் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். பெரம்பூர் ஸ்டேஷன்லேருந்து அந்த ட்ரெயினை நம்ம போர்ட் பண்ணிக்க போகிறோம். அன்ரிசர்வ்ட் தான், நான் டிக்கெட்லாம் எதுவும் புக் பண்ணல, அன்ரிசர்வ்டில் தான் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ போய் பார்த்துடலாம் அந்த ட்ரெயின் எப்படி இருக்குது, அந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குது. ஃபைனலாக திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் கிடச்சிருக்கு. பட் அந்த ட்ரெயின் வந்து மக்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்க போதா எல்லாமே பார்த்துடலாம். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் ரொம்ப நாளாகவே நடந்துகிட்ருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்ஸும் நடக்குது. பெரம்பூருக்கு கூடிய சீக்கிரம் சென்னை மெட்ரோ ரயில் வரப்போகுது. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக கூட்டம் அதிகரிச்சே தான் போகுது. ஏன்னா நார்த்லேருந்து வர நிறையா ட்ரெயின்ஸ், இல்லை பெங்களூர் எர்ணாகுளம் அப்படின்னு கிளம்புற நிறையா நார்த் ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பெரம்பூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே போர்டில் பார்த்தீங்கன்னா புருலியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். எக்ஸ்டென்ஷன் திருநெல்வேலி வரைக்கும் தான் நடந்திருக்கு. அரைவல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 150 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ட்ரெயின் இன்றைக்கி லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர்பேட்டெல்லாம் தாண்டி இருக்கு. ஸோ வரத்துக்கு எப்படியும் வந்து ஒரு 1/2 hour டிலே ஆகும் பெரம்பூரில். எப்போவுமே இங்கே டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் கொஞ்சம் செம ரஷ்ஷாக தான் இருக்கும். பட் பிரச்சனை இல்லை, நமக்கு ஏடிவிஎம் இருக்குது. ஒரே சரிங்க, நான் பண்ண தான் போகிறேன், எடுக்க தான் போகிறேன். செம்ம ரஷ்ஷுங்க இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்எம்இடி காமாக்கியா எக்ஸ்பிரஸ் வருது, சங்கமித்ரா தானாபூர் சங்கமித்ரா வருது. நமக்கு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வேலை இல்லை, அப்படியே செகண்ட் பிளாட்ஃபார்ம் போயிட வேண்டியதான். ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி கண்டிப்பாக இங்கே பெரம்பூர் ஸ்டேஷனில் இருக்குது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். பூஜை போடுற மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அண்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, பெரம்பூரில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வண்டி வரதுக்காக. ஏன்னா ரெண்டு மெயின் திங், ஒன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருவண்ணாமலை வரைக்கும் போகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் விழுப்புரம் வரைக்குமே ஓடிட்டுருந்த ட்ரெயின் புலூரி, சாரி அந்த பேர் சரியாக வரல, புருலியா விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் ஓடிட்டுருந்துச்சு. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, புருலியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்பிங்குமே விழுப்புரம் தாண்டி இருக்கிற ஸ்டாப்பிங்கு, விருதாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை அப்படின்னு எல்லா ஸ்டாப்பிங்கும் கொடுத்து திருநெல்வேலி வரைக்கும் போகுது. பயணிகள் கவனிப்பிற்கு, பள்ளி எண் 2 2 6 0 5 புருலியா ஜங்ஷன் திருநெல்வேலி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நடைமுறை இரண்டு வந்து சேர்ந்துவிட்டது. யாத்திரிகள் கிருப்பியர் கிராம்பில் காடி சங்கியா 2 2 6 0 5.
45 minutes டிலேவா நம்ம புருலியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் பெரம்பூர் வந்திருக்கு. இங்கேயும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10 minutes அதை நிறுத்துவாங்க, ஏன்னா செலிப்ரேஷன்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போய் அதை முடிச்சிருவோம், அப்புறம் நம்ம கோச் கண்டிஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ட்ரெயின் நம்பர் 22605 புருலியா டு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் செம ஒரு டெக்கரேஷனோட பெரம்பூர் என்ட்ரு ஆயிருக்கு. இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ரயில்வே சார்பாக தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து அப்படியே கிளம்பும். கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜைகளும் நடந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இனாகரல் போர்டு இன்னைக்கு வச்சிருக்காங்க. போர்டு இல்லை, ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்களேன், இத்தனை கோயில்களை இந்த ட்ரெயின் கனெக்ட் பண்ணுதான் தமிழ்நாட்டில். திருவண்ணாமலை, திருத்தணி, திருத்தணி அப்படின்னா அரக்கோணம் வழியாக கனெக்ட் பண்ணுது. மயிலாப்பூர் சென்னை கபாலீஸ்வர் கோயில், திருச்செந்தூர் நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், மீனாட்சி மதுரை மீனாட்சி கோயில், ரங்கநாதர் சுவாமி கோயில், ஸ்ரீரங்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, வெண்டிங் மிஷின்லாம் டிக்கெட் எடுத்தது. புக் பண்ணிக்கிறனா புக் பண்ணிக்கலாம், ஸ்லீப்பர்லேருந்து ஏசி வரைக்கும் திருவண்ணாமலைக்கு எதில் வேணால் புக் பண்ணிக்கலாம். பட் நான் புக் பண்ணல, அன்ரிசர்வ் டிக்கெட் தான் ஏறி ட்ராவல் பண்ணுறேன். இன்னைக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல, நான் காட்டுறேன். ட்ரெயின் கிளம்பிடுச்சு பெரம்பூர்லேருந்து. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா நம்ம புருலியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் செம ஒரு வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. புல் பண்ணுறது யார், ரேப் 7 ஆச்சு. ஸோ அந்த 110 ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஏன்னா ஐசிஎஃப் கோச்சஸ் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் லிமிட்டே அதுதான். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கே பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தான், பெரம்பூர்லேருந்து எடுத்து அடுத்து அரக்கோணம் தான். அரக்கோணம் தாண்டிட்டா காட்பாடி தான், காட்பாடிக்கு அப்புறம் வேலூர் கண்டோன்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலை ஸ்டாப் தான். அண்ட் இன்றைக்கி நம்ம நல்ல நேரமானு தெரியல, கூட்டமும் அன்ரிசர்வ்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இதை வந்து எல்லா நாளும் எதிர்பார்க்க முடியாது, ஒரு சில நாள் வந்து பயங்கர ஜாம் பேக்டாகவும் வரும். ஸோ இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான். இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏறியாச்சு. புருலியா அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு பிளேஸ். அங்கேருந்து அப்படியே நம்ம ஒரிசா வழியாக கட்டக் புவனேஸ்வர் வழியாக விசாகப்பட்டினம் வந்து, அங்கேருந்து யூஸ்வல் ரோட்டுங்க, விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி, விஜயவாடா, கூடூர் அப்படியே சென்னை வருது. இந்த ட்ரெயின் வந்து விழுப்புரம் வரைக்கும் ஆப்ரேட் ஆகும் போதே பயங்கர க்ரௌடடாக தான் வரும். இப்போ வந்து திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து போக போக இந்த வண்டி ஜாம் பேக்காக தான் போகுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த வண்டியை திருநெல்வேலிக்கு ப்ரிஃபர் பண்ணுறதை பெரம்பூரில் பார்க்க முடிஞ்சது. பெரம்பூரில் வந்து நிறைய பேர் கிட்ட கேட்டு பார்த்தோம், திருநெல்வேலிக்கு இதில் புக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறதா இருந்தால் இந்த ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ்ட் நம்பிலாம் வந்துடாதீங்க, ஸ்லீப்பர் இல்லை தேர்ட் ஏசியில் புக் பண்ணிக்கலாம். அதை ப்ரிஃபர் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஜேர்னி கம்ஃபர்டபுளாக அமையும். மற்றபடி திருவண்ணாமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஜேர்னி தான், அதனால் நம்ம அன்ரிசர்வ்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். கோச் கம்போசிஷன் என்னன்னு பார்த்துருவோமா. நம்ம திருநெல்வேலி புருலியா எக்ஸ்பிரஸ்க்கு ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து புருலியாலேருந்து திருநெல்வேலி போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் விசாகப்பட்டினம் தான் நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா ரிவர்சல் இருக்குது விசாகப்பட்டினத்தில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு SLR, 2 ஜென்ரல் கோச் இருக்குது, அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி 1, தேர்ட் ஏசி 2, ஸ்லீப்பர் 10 கோச்சஸ் இருக்குது, அண்ட் பேக்கில் ஒரு அன்ரிசர்வ்டும் SLR-ம் இருக்குது. அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும்
217 கிலோமீட்டர். அம்மா ஒரு ரன்னுங்க நம்ம புருலியா எக்ஸ்பிரஸ். ஒரு 45 மினிட்ஸில் நம்ம பெரம்பூர் டு அரக்கோணமே வந்துட்டோம். நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி வந்தாங்க. இந்த இடத்துல ஃபேர் பற்றி பார்த்துருவோம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினுக்கு திருவண்ணாமலை வரைக்கும் ஃபேர் பார்த்திங்கன்னா 85 ரூபீஸ். பெரம்பூர் டு திருவண்ணாமலை இந்த ட்ரெயினில் எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. 85 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நாமினல் தாங்க எனக்கு தெரிஞ்சு. காட்பாடி வரைக்கும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் ஃபேர் 70 இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 15 ரூபா தான் ஜாஸ்தி. ஸோ ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரனில் மாற்றிருக்காங்க. விழுப்புரம் திருநெல்வேலின்னு போட்டிருக்கிறதுக்கான காரணம், ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரம் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்துச்சுல, ஸோ அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு விழுப்புரம் பார் திருநெல்வேலின்னு போட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் அன்ரிசர்வ்ட் கோச்சில் நான் எதிர்பார்த்ததோட பரவாயில்லாமே இருக்குங்க. நான் ரொம்ப மோசமாக இருக்கும்லாம் எதிர்பார்த்தேன், பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப சூப்பர்லாம் எதிர்பார்க்க முடியாது, பட் ஓகே. நம்ம வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்குறதா பார்க்க முடியும். இங்கே இறங்கி வேலூர் போவாங்க. ஸ்லீப்பர் கோச்சு அன்ரிசர்வ்ட் கோச்சுன்னு மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இது வந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாதுல்ல, மேபி அதனால கம்மியாக இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா அங்கே சவுத்து, நம்ம சவுத் போகிற கூட்டமும் ஜாஸ்தி ஏற ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு விழுப்புரம் வரைக்கும். அதாவது எப்படின்னா கூடூரில் ஆரம்பித்து ரேணிகுண்டா திருத்தணி ரூட் வழியாக அரக்கோணம் பைபாஸ் பண்ணிடும். மேல்பாக்கம் கேபின் வழியாக பைபாஸ் பண்ணி காட்பாடி வந்து இங்கேருந்து வேலூர் திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் போச்சு. இதுதான் வந்து யூஸ்வல் ரூட்டாக இருந்துச்சு இந்த புருளியா எக்ஸ்பிரஸ்க்கு. இப்போ சென்னை கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மெயின் ரீசனுக்காக கூடூர்லேருந்து ரேணிகுண்டா போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வர வச்சு நம்ம பெரம்பூர் ரூட் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து அரக்கோணம் காட்பாடி இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்ருக்காங்க. அண்ட் இந்த டைவர்ஷனும் எக்ஸ்டென்ஷனும் கண்டினியூ ஆகும். பெர்மனன்ட் டைவர்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் தான். இந்த புருளியா வந்து பெர்மனண்ட்டாகவே திருநெல்வேலி வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகும். சதர்ன் ரயில்வேஸு கீழே வர ட்ரெயின் தான் இது. சதர்ன் ரயில்வேஸில் திருச்சி டிவிஷன் ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க, பட் இப்போ திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இனிமேல் இந்த ட்ரெயினை மெயின்டைன் பண்ண போகிறது மதுரை டிவிஷன். ஸ்லீப்பர்லாம் கூட பாருங்களேன், அப்படியே டோட்டலாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் அப்படி ஒரு சாய்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேலூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும்லாம் போகிறீங்கன்னா இது ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. காட்பாடியிலேருந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக தான் வரும். Thank you.
இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் ஃபேர் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 230 ரூபீஸ் ஆகுது. நான் சொல்கிறது வந்து பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் தான் சொல்கிறேன். அண்ட் அதை நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் முன்கூட்டியே புக் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து புருலியாலேருந்து வர்றதுனால மேக்ஸிமம் காட்பாடி வரைக்கும் நிறைய கூட்டம் ஃபில் ஆகுது, நிறைய புக்கிங்ஸ் ஆகிடுது. ஒரு ஒரு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போஸ் பெரம்பூர்லேருந்து ஏறி திருவண்ணாமலை வரைக்கும் ஸ்லீப்பரில் வரணும்னு நினச்சிங்கன்னா முன்கூட்டியே இதில் புக் பண்ணுறது தான் நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா இனிமேல் இன்னும் நிறையா தெரிய வரும் மக்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுரை திருநெல்வேலி வரைக்கும்லாம் ஈஸியாக புக் ஆகிடும். மற்றபடி என்னுடைய இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஷார்ட் ஸ்ட்ரெச், 3 மணி நேரம் திருவண்ணாமலை ஸ்ட்ரெச்சை அன்ரிசர்வ்லேயே கவர் பண்ணிடலாம். இந்த புருலியா எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி போய் ரீச் ஆகிற டைமிங் கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். நாளைக்கு மார்னிங் 4:00 தான், 4 AM தான் திருநெல்வேலி போகுது. அதாவது 2 மணிக்கு இங்கே பெரம்பூரில் எடுத்து, மதியம் 2 மணிக்கு பெரம்பூரில் எடுத்து, நாளைக்கு அதிகாலை 4 மணிக்கு தான் திருநெல்வேலி போகுது. அப்படின்னா நடுவில் ஸ்லாக்கு ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸ்ட்ரா டைம் ஷெட்யூலில் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மெயின் ரீசனே வந்து திருவண்ணாமலை கனெக்ட் பண்ணணும் தான். சென்னையிலேருந்து திருவண்ணாமலையை ஒரு ட்ரெயின் மூலயமா கனெக்ட் பண்ணணும் தான். அது வந்து ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு, ஒரு டைரக்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அது கிடச்சிருக்கு. மற்றபடி திருநெல்வேலி வரைக்கும் நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இனிஷியல் ரேட் ஷேரிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். புருலியா டு விழுப்புரம் அந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோட ரேட் ஷேர் பண்ணிச்சு. அதாவது 3 ட்ரெயின்ஸ் இந்த ஒரே ரேட்டை ஷேர் பண்ணும். புருலியா டு விழுப்புரம், கராக்பூர் டு விழுப்புரம், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி டு கன்னியாகுமரி, இந்த 3 ட்ரெயின்ஸ் இந்த ரேட்டை ஷேர் பண்ணிச்சு. இப்போ வந்து அதுலேருந்து ஒரு ட்ரெயின் மட்டும் விலகி போகுது. அண்ட் இப்போ நான் கராக்பூர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் சொன்னேன்ல, அந்த கராக்பூர் டு விழுப்புரம் எக்ஸ்பிரஸும் அகெயின் டைவர்ஷன் ஆக போகுது. இதே மாதிரி பெரம்பூர் வந்து நம்ம வந்து அரக்கோணம் காட்பாடி ரூட்டில் திருவண்ணாமலை கனெக்ட் பண்ணி விழுப்புரம் வரைக்கும் போக போகுது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ட்ரெயினே வாரத்தில் 3 நாள். இந்த புருலியா எக்ஸ்பிரஸ் வந்து வாரத்தில் 2 நாள், கராக்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து வாரத்தில் 1 நாள். ஸோ டோட்டலாக வாரத்தில் 3 நாள் நமக்கு பெரம்பூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. திருவண்ணாமலை ரீச் ஆகியாச்சு. த ஃபஸ்ட் ரெகுலர் பர்மனன்ட் ட்ரெயின் ஃப்ரம் சென்னை டு திருவண்ணாமலை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சம்ம செலிப்ரேஷன். எவ்வளோ நாள் கோரிக்கையாக இது இருந்திருக்கு, அதோடைய சந்தோஷம் அவங்க முகத்தில் கண்டிப்பாக தெரியுது. பல வருஷங்களை தாண்டி இன்னைக்கு இந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும். பியூட்டிஃபுல்லான திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸுங்க. அம்ரித் பாரத் ஸ்கீமில் கட்டப்பட்ட என்ட்ரன்ஸ் அது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த பக்கம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் கட்டி முடிச்சிட்டாங்க, செம சூப்பர்ல.
ஸோ நம்ம இனாகிரல் ட்ரெயின் ரன் ட்ரெயின் டிராவல் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் முடிவுக்கு வருது. பல வருஷ கோரிக்கை இன்றைக்கி வந்து நிறைவேறியிருக்கு. ரொம்ப நாளாக பல பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க, அது வந்து தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு. சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ட்ரெயின், அது வந்து பல வருஷங்களாக வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பட் இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு. பெரம்பூர் டு திருவண்ணாமலை வாரத்துக்கு 3 நாளாக கிடச்சிருக்கு. பட் டெய்லி கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே வந்து செம சந்தோஷப்படுவாங்க இவங்க. இவங்க வந்து வீக்லி ட்ரெயினுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்கன்னா டெய்லி ட்ரெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செம சந்தோஷமும் செம யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆக்சுவலி ப்ரொப்போசல் போயிருக்கு, பட் அது வந்து இன்னும் அப்ரூவ் ஆகலை. நம்ம சென்னை பீச் டு வேலூர் கண்டோன்மெண்ட் ஓடக்கூடிய மெமு ட்ரெயினை திருவண்ணாமலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ரொப்போசல் போயிருக்கு. அது அப்ரூவ் ஆகிட்டாங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். பட் அது வரைக்கும் நமக்கு இந்த புருலியா ட்ரெயின் தான், புருலியா அண்ட் கரக்பூர் ட்ரெயின். ஸோ வாரத்தில் 3 நாள், நான் எந்த 3 நாள்னு சொல்லலை, டியூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த 3 நாள் பெரம்பூர் டு திருவண்ணாமலை வரைக்கும் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக திருவண்ணாமலை வர மாதிரி இருந்தால். அண்ட் இந்த பிளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டணுங்கிறது தான் இந்த பிளாகை வந்து ஃபர்ஸ்ட் டேவே நான் ட்ரை பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த இன்ஃபர்மேட்டிவான பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது பயணத்தோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா.